நம்முடைய விரலில் இருக்கக்கூடிய மூன்று வித்தியாசமான ரேகைகள் நம்மை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஒருவருடைய கைரேகையை வைத்து அவருடைய நடத்தை அம்சங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய விரல்களில் இதில் எந்த விதமான கைரேகை இருக்கிறது என்பதை வைத்து உங்களை பற்றி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு சில தகவல்களை பற்றி பார்ப்போம். இப்படிப்பட்ட கைரேகை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பெரும்பாலும் மிகவும் அமைதியான நபராக இருப்பீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நபராகவே இருப்பீர்கள். இப்படிப்பட்ட கைரேகை இருப்பவர்கள் பொதுவாக அனைவரையும் அனுசரித்து மற்றவர்கள் இவரை புரிந்து கொள்ளும் விதத்தில் நடப்பார்கள். இவர்களுக்கு நண்பர்கள் வட்டம் மிக எளிதாக உருவாகிவிடும். எந்த இடத்தில் இவர்கள் புதிதாக சென்றாலும் ஒரு நண்பர்கள் வட்டாரத்தையே உடனடியாக உருவாக்கி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் மற்றவர்களுக்கு தொடர்ந்து உதவி கொண்டே இருப்பவர்கள். அதில் தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்து பல உதவிகளை தொடர்ந்து செய்வார்கள். அதுபோல பிறரிடம் அதிக அன்பு செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அதை சரியான நேரத்தில் செய்து கொடுப்பவர்கள். இவர்கள் சொன்னதை செய்ய முடியாவிட்டாலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த நபரிடம் அந்த தகவலை தெரிவித்து மேற்கொண்டு அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுப்பார்கள். அதாவது இவர்களிடம் நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னால் 100% இவர்களை நீங்கள் நம்பலாம். உங்களை ஏமாற்ற வேண்டும், பொய் சொல்ல வேண்டும் என இவர்கள் நினைக்க மாட்டார்கள். அதற்கான அவசியமும் இவர்களிடம் இல்லை. மொத்தத்தில் இவர்கள் ஒரு நல்ல மனிதர். பிறருடைய உணர்வுகளை தேவையில்லாமல் சீண்டி பார்க்க மாட்டார்கள். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மிக பெரிதாக மதிப்பவர்கள். உங்களுடைய கைரேகை இப்படி சுழல் முத்திரை போல இருந்தால் இப்படிப்பட்ட நபர் மிக வேகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர், திடீரென கோபப்படக்கூடியவர். உணர்ச்சிகளை உடனடியாக வெளிக்காட்டும் இவர் எவ்வளவு விரைவாக உணர்ச்சி வசப்படுகிறாரோ அவ்வளவு விரைவாக சகஜ நிலைக்கும் திரும்பி விடுவார். அதாவது வினாடிகளில் சகஜ நிலைக்கு திரும்புவார் என இவரை சொல்லலாம். இவரா நம்மிடம் இப்படி கோபப்பட்டார் என நீங்கள் யோசிக்கும் அளவிற்கு உங்களையும் சேர்த்து சகஜ நிலைக்கு மாற்றும் சக்தி கொண்டவர். மிக சிறந்த படைப்பாற்றல் கொண்டவர்கள் இவர்கள். எப்பொழுதும் இவர்கள் எதையாவது புதிதாக உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அதுபோல தொடர்ந்து புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய கற்றல் ஆர்வத்திற்கு முடிவே கிடையாது. தொடர்ந்து புதிது புதிதாக படித்துக் கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் மிக வேகமாக செயல்களை செய்து முடிக்கக்கூடியவர்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்து முடிப்பார்கள். பலருக்கும் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். இவருடைய அருகில் இருப்பவர்கள் கூட இவர் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்குவது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் நினைப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயத்தையே இவர் முடித்து விடுவார். அந்த அளவிற்கு வேகம் இவரிடம் இருக்கும். வாழ்க்கையில் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என நினைக்கும் நபர் இவர். இவரை ஒரு செயலில் வெற்றியடைய வைத்த பிறகு போதுமென நீங்கள் திருப்தி அடைய வைக்க முடியாது. அடுத்தடுத்து தொடர்ந்து புதிய புதிய செயல்களை செய்து அதில் வெற்றியடைந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எதற்காக இப்படி ஓடுகிறார்கள் என்று அருகில் இருப்பவர்கள் நினைக்கும் அளவிற்கு அவ்வளவு வேகமாகவும் வித்தியாசமாகவும் தங்களுடைய வாழ்க்கை பாதையை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட கைரேகை உடையவர்கள் ஏராளமான ஆற்றல்களை தங்களுக்குள் மறைத்து வைத்திருப்பார்கள். இவர்கள் மிகவும் பாதுகாப்பான நபர்கள். இவர்களை பற்றி வெளிப்படையாக யாருக்கும் தெரியாத வண்ணம் இவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய செயல்களை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் கவலை கொள்வார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கான பாதையை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டு அதன் பின்னால் சென்று கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் தங்களுடைய பாதையை தெரிந்து வைத்துக் கொண்டு மிகவும் தெளிவாக முன்னேறி கொண்டிருப்பார்கள். மேலும் அதில் மிகவும் உறுதியாகவும் இருப்பார்கள். யாருக்காகவும் எதற்காகவும் தங்கள் தேர்ந்தெடுத்த பாதையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கை பாதையை இவர்களுடன் சேர்ந்து பயணிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சுவாரஸ்யமாக எடுத்து செல்வார்கள். வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் இவர்கள் எதிர்கொண்டு அதை தாண்டி இவர்கள் செல்லும் விதமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக அருகில் இருப்பவர்களுக்கு தெரியும். வாழ்க்கையை இவர்கள் பார்க்கும் கண்ணோட்டமே தனி. அது ஒரு சுவாரஸ்யமான நேர்கொண்ட பயணப்பாதை. ஒவ்வொரு அடியையும் இவர்கள் அனுபவித்து எடுத்து வைப்பார்கள். அதில் கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம், சந்தோஷம் எது வந்தாலும் அதை ஆழமாக அனுபவித்து அடுத்தபடியே எடுத்து வைப்பார்கள். இவர்களிடத்தில் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் தோல்வி பயத்தை காட்ட முடியாது. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே இவர்கள் ஒரு வித்தியாசமான பாதையை அமைத்து வைத்திருப்பார்கள். வாழ்க்கையை மிகவும் வித்தியாசமாக ஆழ்ந்து அனுபவிப்பவர்கள் இவர்களே. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.